சாந்தி. நீங்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லலாம் ஓம் சாந்தி. இன்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது பாரதத்தின் மற்றும் ஹரியானாவின் முக்கியமான ஆத்மாக்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களின் கூடவே உங்கள் அனைவருக்கும் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் விசேஷமாக வரவேற்பு செய்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது நேரம் ஒதுக்கி இங்கு வந்திருக்கிறீர்கள், மிகவும் ஆர்வத்துடன் இருக்கிறீர்கள். இன்றைய விசேஷம் மிகவும் அழகானது. ஏனென்றால் இன்று வரை நடந்து கொண்டே வருகிறது, மனிதர்கள் நல்லவர்களாக எப்படியாகுவது? ஏனென்றால் பார்க்கின்றோம், மனிதர்களுக்கு மட்டும்தான் நல்லது எது கெட்டது எது என்ற புரிதல் இருக்கிறது. எனவே மனிதர்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படுகிறது, நன்மை செய்யுங்கள் கெட்டதை விட்டுவிடுங்கள் என்று. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். நல்லவை எப்படி வர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம், அது எப்படி வரும்? மனிதர்களின் கர்மாதான் அவர்களை நல்லவற்றின் பக்கம் அழைத்து செல்கிறது, அதுதான் கெட்டதின் பக்கமும் கொண்டு செல்கிறது. மேலும் சிரேஷ்ட கர்மா செய்வதற்கு முக்கியமாக மரியாதை என்பது வேண்டும். இன்று பாரத்தில் அனைத்து விஞ்ஞான சாதனங்கள் பணம் எல்லாவே இருந்தாலும் மனிதர்களுக்கு தேவையான மதிப்பு என்பது இல்லை. அதற்கு காரணம் என்ன? நீங்கள் பார்க்கிறீர்கள், பாரத்தில் பூஜைக்குரிய தேவி தேவதைகள் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது. எனக்கு கூட சில நேரம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று உயிருடன் இருக்கும் மனிதருக்கு 3 அடி இடம் கூட வசிக்க கிடைக்கவில்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்களான தேவி தேவதைகளின் ஜடச்சித்திரங்களுக்கு கோயில்களை பாருங்கள், எவ்வளவு பெரிது பெரிதாக கட்டியிருக்கிறார்கள். அவற்றை ஸ்தாபனை செய்த மூர்த்திகளுக்கு 3 அடி இடம் இல்லை. தேவதைகளுக்கு இருக்கும் மதிப்பு உயிரோடு வாழும் மனிதருக்கு இல்லை. காரணம் என்ன? பார்க்க போனால் மனிதருடைய அடிப்படையான சன்ஸ்காரம் எதுவோ சாந்த சொரூபமானது. ஆனால் அசாந்தி எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது? நீங்கள் பார்க்கிறீர்கள், மனிதரின் ஒரிஜினல் சன்ஸ்காரம் வீழ்ச்சியடைந்து விட்டது. எதனால்? தீய சேர்க்கையினால். யாருடைய தொடர்பில் வந்ததால் தெரியுமா? 5 விகாரங்கள் காமம், கோபம், லோபம், மோகம், அகங்காரம். இவை தொந்தரவு செய்கிறது. இவற்றை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்கள் அனைவருக்கும் ஒரு விகாரத்தை பற்றிய அனுபவம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? கோபம். உங்கள் எல்லோருக்கும் அதை பற்றி அனுபவம் இருக்கிறது தானே? யாராவது இந்த சபையில் இருக்கிறீர்களா? ஒருபோதும் வாழ்க்கையில் எனக்கு கோபமே வரவில்லை. கைதூக்குங்கள். இருக்கிறீர்களா? யாராவது இருக்கிறீர்களா? அனுபவம் இருக்கிறது தானே கோபத்தை பற்றி? இன்று 5 விகாரங்கள் மனிதருடைய ஒரிஜினல் குணத்தை கீழ்ச்சியடை செய்விட்டது. நாம் ஆத்மா, பரமாத்மாவின் குணம், பரமாத்மா சாந்தி கடல், சுகத்தின் கடலாக இருக்கிறார். நாம் ஆத்மாக்கள் ஏன் அசாந்தியாகிவிட்டோம்? எப்படி? தண்ணீரின் இயற்கை குணம் என்ன? குளிர்ச்சி. உங்களுக்கு தெரியும், நெருப்பு பற்றியவுடன் என்ன நினைவு வருகிறது? தண்ணீர் தானே. ஆனால் தண்ணீரை நெருப்பில் வைக்கும் பொழுது சிறிது நேரத்திற்கு பிறகு நெருப்பின் தொடர்பில் வந்து கொதிக்க ஆரம்பிக்கிறது. பிறகு அதே தண்ணீரை பானையில் ஊற்றும் பொழுது சிறிது நேரத்தில் குளிர்ச்சி அடைகிறது. அதுபோல உங்கள் தொடர்பில் வரும் தண்ணீர் குளிர்ந்ததாக ஆகும் தண்ணீர் கொதிக்க வைத்த பிறகு திரும்ப தன்னுடைய இயல்பு நிலையை அடைகிறது. அதுபோல ஆத்மாவின் இயற்கையான சன்ஸ்காரம் சாந்தி சுகமயமானது. ஆனால் 5 விகாரங்களின் காரணத்தினால் மனிதரிடமிருந்து அந்த ஒரிஜினல் சன்ஸ்காரத்தை மறக்க செய்துவிட்டது. இதை எப்படி நல்லதாக ஆக்குவது? நம்முடைய சகோதரர்களுக்கு கூட மிக நல்ல சிந்தனை வருகிறது, பாரத்தை நல்லதாக ஆக்க வேண்டும் என்று. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயம் செய்வோம். நான் ஒன்றே ஒன்று உங்களிடம் கேட்கின்றேன். மிக பெரியதாக நீளமானதாக இல்லை. இன்று மனிதர்கள் தனது பொறுப்புகளை விட்டுவிட்டு மற்றவருடைய வேலைகளில் அதிக கவனம் கொடுக்கிறார்கள். ஏதாவது தப்பு நடந்து விட்டதென்றால் அனைவர் மீதும் இவர்தான் என்று விரலை நீட்டி சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தனது பொறுப்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு கோட்டையில் ஒவ்வொரு செங்கலுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது? ஒரு செங்கல் அசைந்தாலும் முழு கோட்டையும் சரிந்துவிடும். அப்படித்தான் நம்முடைய பாரதம் கூட. நம்முடைய பாரதவாசிகள், நாம் பாரதவாசிகள், நமது தேசத்தின் மீது நமக்கு அன்பு இருக்கிறது. இதில் நமக்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. என்னுடைய பொறுப்பு என்று புரிந்து கொண்டு செய்யுங்கள். ஒருவரை பார்த்து ஒருவருக்கு ஈடுபாடு என்பது வந்துவிடும். எப்படி தீபாவளி என்று ஒரு தீபத்தை ஏற்றி மற்ற தீபங்களை ஏற்றி தீபமாலா ஆக்கி விடுகிறோம். ஒரு ராமர் ஒரு சீதை என்று சொல்கிறோம். அவர்கள்தான் ராமராஜ்யம் என்று சொல்கிறார்கள். ஆனால்
இங்கு எத்தனை பேர் அமர்ந்துள்ளீர்கள்? சகோதரர்கள் ஒவ்வொருவரும் ராமருக்கு சமமானவர்கள், சகோதரிகள் ஒவ்வொருவரும் சீதைக்கு சமமானவர்கள். இத்தனை ராமர் இத்தனை சீதைகள் சேர்ந்து ஆகிவிட்டால் நம்ம பாரதம் உருவாகிவிடும் அல்லவா? ஆகவே நான் உங்களிடம் இதைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் தன்னுடைய பொறுப்பு என்று புரிந்து கொண்டு செய்யுங்கள், பாரதத்தை மாற்றம் செய்யுங்கள். இதற்காக இந்த ஆன்மீக சக்தி வேண்டும். அது நம்முடைய அன்பிலும் அன்பான, இனிமேலும் இனிமையான பரமபிதா பரமாத்மா மூலமாக மெடிடேஷன் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் ஆத்மீக பலம் வந்துவிடும். அச்சா, ஓம் சாந்தி.